एवरीवन, वेलकम टू अवर चैनल। इन द वीडियो ला चैप्टर 13 सरफेस एरिया एंड वॉल्यूम्स ला एक्सरसाइज 13.1 ला 9th सम பார்க்க போறோம். A wooden article was made by scooping out a hemisphere from each end of a solid cylinder as shown in the figure. If the height of the cylinder is 10 cm, சிலிண்டரோட ஹைட் வந்து 10 cm அண்ட் இட்ஸ் பேஸ் is of radius 3.5 cm. Find the total surface area of the article. இப்போ வந்து இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு சிலிண்டர் இருக்கு, அதுல இருந்து ஸ்கூப் பண்ணி இந்த ஹெமிஸ்பெரிக்கல் பார்ட்டை வந்து ரிமூவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கோம்னா, நம்மளுக்கு ஸ்கூப் பண்ண பிறகு இந்த ஹெமிஸ்பியர் வந்து எடுத்துட்ட பிறகு நம்மளோட சிலிண்ட்ரிக்கல் பார்ட் வந்து இப்படி தான் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் வந்து இப்போ இப்படி தான் இருக்குது, நம்ம இதோட டோட்டல் சர்ஃபேஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஹெமிஸ்பியர் ரெண்டுத்தையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடுறாங்க. ஸ்கூப் பண்ணி எடுத்துட்ட பிறகு இப்படி தான் வந்து ஷேப் இருக்கும். ஸோ இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஆர்டிக்கல் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா of the article is equal to curved surface area of the cylinder. ஸோ நம்மளுக்கு வந்து பேஸ் இல்லைன்னா வந்து டாப் வந்து தேவையில்லை. ஸோ நம்ம கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம் சிலிண்டர்து. அதே மாதிரி இப்போ நம்ம ஹெமிஸ்பியருக்கு எடுக்கும் போது நம்மளுக்கு இந்த கர்வ்டு பார்ட் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை, அதோட டாப் பார்ட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாவே வந்து நம்மளுக்கு இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஆர்டிக்கல் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிலிண்டருக்கு வந்து நம்ம எழுதிக்கலாம், ஃபார் சிலிண்டர் இப்போ சிலிண்டருக்கு வந்து ரேடியஸ் அவங்க கொடுத்துட்டாங்க 3.5 cm அப்படின்னு. அதே மாதிரி ஹைட் வந்து 10 cm கொடுத்துட்டாங்க. ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் வந்து என்னது, 2πRh. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஹெமிஸ்பியருக்கு வந்து நம்ம எழுத போகிறோம், ஃபார் ஹெமிஸ்பியர். இப்போ ஹெமிஸ்பியருக்கு நம்ம பார்க்கும் போது இப்போ இதோட ரேடியஸும் வந்து 3.5 cm தான். இப்போ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹெமிஸ்பியர் ஈக்குவல் டு 2πr². ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஆர்டிக்கலோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா, டோட்டல் ஏரியா ஆஃப் த ஆர்டிக்கல் ஈக்குவல் டு சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர். ஸோ 2πRh ப்ளஸ் 2πr². இப்போ 2 × 22/7 ஆரோட வேல்யூ வந்து 3.5 × h வந்து 10 வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ளஸ் 2 × 22/7 × 3.5 × 3.5 2 × 22/7 × 35/10 × 10. நான் வந்து டெசிமல் ரிமூவ் பண்ணியிருக்கேன், அதனால் டிவைட் பை 10 போட்டிருக்கேன். ப்ளஸ் 2 × 22/7 × 35/10 × 35/10 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10 பண்ணும்போது இதில் டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் ஆகிடும், நம்மளுக்கு இங்கே டிவிஷனில் வந்து 10 வரும். 7 ones are, இது 7 fives are. இப்போ இங்கே 22/7 and 2 வெளியில் காமனாக எடுத்தோ செய்யலாம். நான் வந்து இந்த சம்மில் அப்படியே நான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். இந்த 10 வந்து கேன்சல் ஆகிடும். 7 ones are 7
5s are. So 5 1s are 5, 2s are 2 o, 2 o cancel ஆகும். அதே மாதிரி 5 7s are 5, 2s are, இது 2 1s are, இது 2 11s are. So இப்ப நமக்கு இங்க என்ன இருக்குனா 2 into 22 into 5 plus 11 into 7. So 44 into 5 வரும் plus 77 வந்து நமக்கு வரும். இங்க வந்து நம்ம ஒரு ஹெமிஸ்பியர்க்கான வேல்யூ தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க ரெண்டு ஹெமிஸ்பியர் தட் இஸ் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு பார்ட்லேருந்தும் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இந்த இந்த பார்ட்டையும் ரிமூவ் பண்ணுறாங்க, இந்த பார்ட்டையும் ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே என்ன எழுதணும்னா இன்டு டூ வந்து நம்ம பண்ணணும். எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இன் டூ இன்ட்டு போட்டுக்கணும். டூ டூ இன்ட்டு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர். ஏன்னா நம்ம ரெண்டு ஹெமிஸ்பெரிக்கல் ரெண்டு ஹெமிஸ்பெரிக்கல் பார்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கேயும் என்ன பண்ணோன்னா இன்ட்டு டூ இன்னொரு டூ வரும். அதே மாதிரி இங்கேயும் இன்ட்டு டூ போடணும். ஏன்னா வந்து ரெண்டு ஹெமிஸ்பெரிக்கல் பார்ட்டு. அப்போ நம்மளுக்கு 77 இன்ட்டு டூ. இப்போ 44 இன்ட்டு 5, 5 ஃபோர்ஸ் ஆர் 20, 5 ஃபோர்ஸ் ஆர் 20, 20 பிளஸ் 2 22, 220 பிளஸ் 77 இன்ட்டு 2 14, 14 பிளஸ் 1 15, 154. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 374 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரெண்டு ஹெமிஸ்பெரிக்கல் பார்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும், ஸ்கூப் பண்ணி எடுக்கணும். டாப் ஆஃப் த சிலிண்டர், அதே மாதிரி பாட்டம் ஆஃப் த சிலிண்டர், ரெண்டு பார்ட் ரிமூவ் பண்ணுறதுனால அப்போ ரெண்டு ஹெமிஸ்பியர்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். அப்போ வந்து நம்ம இது வந்து நம்ம 2πr² ஸ்கொயர்ன்றது ஒரே ஒரு ஹெமிஸ்பியர்க்கான கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா. ஸோ அப்போ இன்ட்டு டூ நம்ம பண்ணணும். தேர்ஃபோர் டோட்டல் ஏரியா ஆஃப் த ஆர்டிக்கல் ஈக்குவல் டு 374 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.